அரிசி பருப்பு உள்ளிட்ட சில அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் இறக்குமதியாளர்கள் எச்சரிக்கை எரிவாயு விலையை அதிகரிக்க கோரிக்கை லிட்ரோ நிறுவனத்தின் புதிய தலைவர் கோட்டாபய பதவி விலக வேண்டும் பசலின் ஷஹா அதிரடி கருத்து இலங்கைக்கு பெருந்தொகை டாலர்களை வழங்கும் அமெரிக்கா வெளியாண்டு தகவல் இலங்கையில் சில வாகனங்களின் பாவனைக்கு தடை சந்தைகளில் அரிசி பருப்பு சீனி உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் செத்தல் மிளகாய் கடலை மற்றும் நெத்திரி ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த மே மாதம் 6ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருள் இறக்குமதியின் போது இதுவரை பயன்படுத்தப்பட்ட திறந்த கணக்கு அடிப்படையிலான முறைமையை நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அந்த முறைமை நிறுத்தப்பட்டதன் மூலம் அத்தியாவசிய பொருள் இறக்குமதியின் போது டாலர் பெற்றுக் கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை 200 ரூபாயினால் அதிகரிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் புதிய தலைவர் முடித்த பிரீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று காலை பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டிட்ரோவின் விலை லேப்ஸ் நிறுவனத்தின் விலையைப் போல அதிகரிக்கும் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் சமீபத்தில் அந்த நிறுவனம் விலையை மிகவும் ஆபத்தான விதத்தில் அதிகரித்தது போல் நாங்கள் அதிகரிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தரையிறங்கும் எரிவாயு கப்பலை தவிர மேலதிகமாக அடுத்த சில நாட்களுக்கு தேவையான எரிவாயுவை இறக்குமதி செய்யும் வேலை திட்டம் எதையும் முன்னைய நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை எனவும் முதித்த பிரீஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் நம்பிக்கையை சிதைத்த அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் முக்கிய உறுப்பினரும் வடமத்திய மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சருமான எஸ் எம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். பசுல் ராஜபக்ஷவின் சகமான நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனவின் சகோதரரே இவர். எஸ் எம் சந்திரசேனவுக்கு இம்முறை அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்திய எஸ் எம் ரஞ்சித் கருத்து தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியால் தான் அரசு தலைவர் வெற்றி பெற்றார். எனினும் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் நாளுக்கு நாள் மக்களின் நம்பிக்கையை அவர் சிதைத்து ஆரம்பித்துள்ளார். இலங்கைக்கு 120 மில்லியன் டாலர்களை கடனாக வழங்குவதற்கு அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனம் அனுமதி அளித்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் இன்று தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்வதற்கு ஆதரவளிப்பதாக இந்த கடனுதவி வழங்கப்படுகின்றது. இலங்கையிலுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தற்காலிகமாக தீர்வு காணும் வகையில் சில வாகனங்களின் பாவனைக்கு தடை விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான பிரேரணை முன்வைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் பிள தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு குறுகிய கால தீர்வை கொண்டு வரும் பிரேரணியாக 2000 சிசிக்கும் அதிகமான என்ஜின் திறன் கொண்ட அனைத்து கார்கள் மற்றும் ஜீப்களின் பாவனைக்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட வேண்டும் என கோரியுள்ளார். ஆடம்பர வாகனங்களுக்கு பயன்படுத்தும் எரிபொருளை கொண்டு நீண்ட காலத்திற்கு முச்சக்கர வண்டிகளை செயல்படுத்த முடியும். அரிசி பருப்பு உள்ளிட்ட சில அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் இறக்குமதியாளர்கள் எச்சரிக்கை எரிவாயு விலையை அதிகரிக்க கோரிக்கை லிட்ரோ நிறுவனத்தின் புதிய தலைவர் கோட்டாபய பதவி விலக வேண்டும் பசலின் ஷஹா அதிரடி கருத்து இலங்கைக்கு பெருந்தொகை டாலர்களை வழங்கும் அமெரிக்கா வெளியாண்டு தகவல் இலங்கையில் சில வாகனங்களின் பாவனைக்கு தடை